நாட்டினை நேர்களுக்கு வணக்கம். சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலைமையிலும் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது புட்டரிசி வெந்தய ஊத்தப்பம். செய்ய தேவையான பொருட்கள்: புட்டரிசி அல்லது சிவப்பரிசி 1/2 கப், இட்லி அரிசி 1/2 கப், உளுந்து 2 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் தேவையான அளவு, கேரட் நட்ஸ் ஆப்ஷனல் தேவையான அளவு. செய்முறை: முதல்ல இந்த புட்டரிசியையும் இட்லி அரிசியையும் உளுந்தையும் சேர்த்து ஒன்றா ஊற வச்சிடணும். அதனால் ஊறின உடனே அதை வந்து குறை குறை அரைச்சி வச்சுக்கணும். இந்த வெந்தயத்தை வந்து தனியாக ஊற வைக்கணும். அது ரொம்ப நேரம் ஊற வைக்கணும். வெந்தயத்தை ரொம்ப நேரம் தண்ணி நிறைய விட்டு ஊற வைக்கலாம். அதே மாதிரி தண்ணி வடிகட்டிட்டு மறுபடியும் அரைக்கும் போது ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சோன்னா நல்லா நுரைச்சி வரும். அதை வந்து அந்த இட்லி மாவில் கலந்துட்டு உப்பு ருசிக்கேற்ற மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு தவா வச்சு எண்ணெய் கொஞ்சம் விட்டு இந்த மாவு தோசை பதத்துக்கு ஊற்றி 2 சைடு திருப்பி போட்டு எடுத்தோன்னா சூப்பர்பான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி புட்டரிசி வெந்தய ஊத்தப்பம் தயார். குழந்தைங்களுக்கு வந்து கலர் பிடிக்கல அப்படின்னா மேலே டாப்பிங்ஸ் ஒரு தோசையில் வந்து கேரட் துருவி வச்சிடலாம், இன்னொரு தோசையில் நட்ஸ் வச்சு கொடுத்தோன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து ஆரோக்கியமான டயட். ட்ரை பண்ணி பாருங்கள் உறவுகளை. மீண்டும் சந்திப்போம்.